இந்த கொள்ளுல இவ்வளவு மருத்துவ குணங்களா அப்படின்னு வியக்க வைக்கிற அளவுக்கு இதுல மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அட, கொள்ளு சேர்க்கறதால உடலுக்கு இவ்வளவு நன்மையா? எடையும் குறையும், தொப்பையும் கரைஞ்சிடும். அப்புறம் என்னங்க, நம்ம உணவுல கொள்ளு அடிக்கடி சேர்த்துக்கலாமே. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், சுக்குமல்லி காஃபி பொடி, முருங்கைக்கீரை சூப் மிக்ஸு, பஜ்ஜி மிக்ஸு, ராகி நட்ஸ் ட்ரிங்க்ஸ் மில்க்கு, கவுனி அரிசி, மாப்பிள்ளி சம்பா அரிசியில் புட்டு மாவு, இது எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. உடலுக்கு உகந்த ஆரோக்கியமான தகவல்கள் பத்தி நான் அப்பப்போ உங்க கூட பேச போறேங்க. இன்னைக்கு நம்ம சமையல்ல கொள்ளு பயன்படுத்துறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிற சில அரிய தகவல்கள் பற்றி தான் உங்க கூட இன்னைக்கு நான் பேச போறேங்க. சாதாரணமாவே கொள்ளு அப்படிங்கிறது வந்து காணப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குதிரைக்கு ஒரு உணவா இருந்துட்டு இருக்குது இல்லைங்களா. குதிரையோட தசை நரம்புகள் எல்லாத்தையும் வந்து நல்லா இறுக்கி கொடுத்து அதை வந்து சுறுசுறுப்பா வச்சுக்க கூடியது கொள்ளுங்க. அதனால வந்து கொள்ள வந்து குதிரையோட உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து நம்மளும் எடுத்துக்கலாம். நம்ம நாட்டுல ஒரு பழமொழி உண்டு இல்லைங்களா, கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு. அந்த இளைச்சு போயிருக்கவங்க வந்து எள்ளு சேர்க்கும் போது அதுல இருக்கிற எண்ணெய் பசை வந்து அவங்களுக்கு உடலுக்கு உறுதி கொடுத்து நல்லா ஸ்ட்ரென்தா, அதாவது நல்லா குண்டாக்குறதுக்கு அந்த எள்ளு வந்து வலிமைப்படுத்துது. அதே மாதிரி கொள்ளு வந்து கொளுத்தவனுக்கு கொள்ளுங்கிற பழமொழி எப்படி வந்துச்சு அப்படின்னா, தொப்பையும் தொந்தியுமா இருக்கவங்க, உடம்பு சத சதன்னு ஒரு மாதிரி இருக்கவங்க, இந்த கொள்ளை அடிக்கடி பயன்படுத்தும் போது நம்மளுடைய தசை நரம்புகள் எல்லாமே இறுக்கம் கொடுத்து நமக்கு வந்து உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதுங்க. அதனால நம்ம இந்த கொள்ளை வந்து உணவுல அடிக்கடி எடுத்துக்கலாம். கொள்ளு சேர்த்துக்கிறதால நமக்கு வந்து உடல் நல்லா சுறுசுறுப்பா இயங்கும். அதே சமயத்துல இதை வந்து அளவா எடுத்துக்கிறதும் நல்லது. பெண்கள் மாதவிடாய் சமயத்துல இதை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே மாதிரி வெயில் காலத்திலையும் வந்து இதை குறைவான அளவு எடுத்துக்கலாம். ஏன்னா கொள்ளு வந்து கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க, ஹீட் அதிகம் அப்படிங்கறதால இதை வந்து அளவா பயன்படுத்திக்கலாம். அதுவும் வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்க அவங்கவுங்க மருத்துவரை அணுகி அவங்களோட ஆலோசனைப்படி கொள்ளு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சாதாரணமா வந்து உடம்பு ஃபேட் இருக்கவங்க தாராளமா இதை உணவுல எடுத்துக்கலாங்க. கொள்ளு வந்து எப்படி எல்லாம் நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில யோசனைகள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. சாதாரணமாவே சளி பிடிச்சாலே நம்ம என்ன சொல்லுவாங்க, கொள்ளு ரசம் வச்சு குடி சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறது, ஒன்னொன்னும் சமையல் எப்படி பண்றது அப்படிங்கிற யோசனைகளும் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த கொள்ளு ரசம் வந்து என்னுடைய வீடியோல கொடுத்துருக்கேன், நிறைய விதமா கொடுத்துருக்கேன். கொள்ளு சூப்பும் கொடுத்துருக்கேன் நானு. கொள்ளு மிளகு தனியா சூப் சரசு சமையல் நடிச்சீங்கனாலே வரும். இது வந்து குளிர்காலத்துலாம் இந்த கொள்ளு சூப் வந்து நம்ம அடிக்கடி உணவுல எடுத்துக்கலாங்க. இது வந்து ரசமா வச்சும் நம்ம குடிச்சா அந்த சளி வந்து இருந்த இடம் தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளு ரசத்துக்கு வந்து நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு, 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. பச்சை கொள்ளாவே அப்படியே மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க. சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வர கொத்தமல்லி தனியா இருக்குங்களா, அது ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சுக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டுங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் பூண்டை வந்து 1 1/2 தட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் பண்ணி ரெடியா வச்சுங்க. சின்ன வெங்காயம் 4 5. சின்ன வெங்காயத்துக்கு மருத்துவ குணம் உண்டு இல்லைங்களா, அதனால சின்ன வெங்காயமும் போட்டு செய்யலாம். தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சதையும் இந்த நம்ம தட்டி எடுத்து வச்சது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருங்க. நம்ம சாதாரணமா புளி கரைச்சிட்டு, தக்காளி கரைச்சிட்டு, உப்பு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் கரைச்சி விடுவோம் இல்லைங்களா, அதை கரைச்சி ரெடியா வச்சுட்டு மஞ்சத்தூளும் கூட சேர்த்துக்குங்க, பெருங்காயத்தூளும் கூட சேர்த்துக்குங்க. கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நீங்க தாளிக்கும் போது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப குறைவான அளவு விட்டீங்கன்னா போதும். நீங்க வதக்கும் போது கூட ஒரு தக்காளியை பொடி பொடியா நறுக்கிட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதையும் வந்து லேசா போய் அந்த எண்ணெயிலேயே ஒரு பெரட்டி பெரட்டிட்டு அந்த புளி கரைசலை இதுல ஊத்தி கொதிக்க விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட கொள்ளு ரசம் ரெடிங்க. இது ஒரு டைப்புங்க. இன்னொரு டைப் எப்படி செய்யலாம் அப்படின்னா, நம்ம கொள்ள வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 7 8 சவுண்டு விட்டு எடுத்துட்டு அதுல இருந்து தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதாரண ரசம் செய்யற மாதிரியே நம்ம கொள்ளு ரசம் செய்யலாங்க. இந்த மாதிரியும் செய்யலாம். அப்புறம் வந்து கொள்ளு சாறு வச்சா ரொம்ப நல்லது. இந்த கொள்ளு சாறு வந்து களி எல்லாம் கிளறிட்டு அப்புறம் கம்மஞ்சோறு கிளறிட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கொள்ளு சாறு வைக்கிறதுமே ரொம்ப ஈஸிங்க. இதுவுமே என்னுடைய வீடியோல கொடுத்துருக்கேன்.
கொள்ளு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு வரமிளகாய், சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி, கொஞ்சம் புளி எல்லாத்தையும் வந்து அப்படியே நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. ஓரளவுக்கு எந்த அளவுக்கு அரைக்க முடியுதோ அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடுகுந்த பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று கிள்ளி போட்டுக்கங்க. நீங்க காரத்துக்கு வந்து மிளகு சேர்த்துருக்கீங்க, அதனால மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கங்க. அரைக்கிறதுலையும் ஒரு மிளகாய் வேணும்னாலும் சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. பூண்டு போட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுங்க. பூண்டை வந்து நீங்க ஒன்றும் பாதியமா தட்டி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் அதே மாதிரி ஒன்றும் பாதியமா தட்டி கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்க கலவையை ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு மேலால கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கியாச்சுன்னா இதுக்கு பேர் தாங்க கொள்ளு சாறுன்னு சொல்லுவாங்க. நம்ம கொள்ளு சாறு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோங்க. கொள்ளு குழம்பு எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த கொள்ளு குழம்புக்கும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கங்க. நம்ம வந்து இதுக்கெல்லாம் கொள்ளு வறுக்க வேண்டியதே இல்லை, அப்படியே பச்சையாகவே சேர்க்கலாம். இதை குக்கரில் சேர்த்துருங்க. கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, சின்னதாக ஒரு கொட்டை புளி சேர்த்துங்க, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க, ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 7-8-10 விசில் கூட விழுங்க. விட்டுட்டு அது இதிலே கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 2-3 டிராப் அளவுக்கு விளக்கெண்ணையும் ஊற்றிடுங்க. சீக்கிரமா வேகும். இது நல்லா ஒரு 7-8 சவுண்டு விட்டு இறக்கிக்கங்க. நல்லா இதை ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா இந்த கொள்ளு தண்ணி இருக்குங்களா, அதை தனியாக வடித்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் அந்த கொள்ளு தண்ணியை சேர்த்து அந்த கொள்ளு கலவையை மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு பொறப்பரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சுக்கோங்க. இதெல்லாம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்ச கலவையை கூட ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சமா சாம்பார் தூள் போடுங்க. இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். விருப்பப்பட்டா நீங்க தாளிக்கும் போது ஒரே ஒரு சின்ன தக்காளியும் வெங்காயம் பூண்டோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு கலவையை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கியாச்சுன்னா நம்ம கொள்ளு குழம்பு அட்டகாசமான டேஸ்ட்ல ரெடிங்க. இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும். மீதி இருந்தால் நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட நல்லா இருக்குங்க. அடுத்ததான் நம்ம இந்த கொள்ளு ரசத்துக்காக வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கொள்ளு மீதி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கொள்ளு சுண்டல் செய்யலாம். இந்த கொள்ளு சுண்டலும் அதே மாதிரி தான். நம்ம நல்லா வேக வச்ச கொள்ளை கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகமும் தாளிச்சிக்கலாம், பெருங்காயத்தும் சேர்த்துக்கலாம். அதில் வந்து 3-4 நல்லா வாசமாகவும் இருக்கும், அது உடம்புக்கும் நல்லது, அதனால 3-4 பல் தட்டி சேர்த்துக்கலாங்க. கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பொருளை சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணுங்க. இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து, தேங்காய் துருவல் சேர்த்த உடனே அடுப்பை நிப்பாட்டிருங்க. தேங்காய் துருவல் வந்து அதிகமாக கொதிக்க வேண்டியதில்லை. அப்புறம் மேலாப்புல கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட பொருள் சூண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடிங்க. அப்புறமா கொள்ளு துவையல், இதை வந்து நம்ம கொள்ளு சட்னின்னு சொல்லுவோம், அரைக்கலாங்க. கொள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு வனலியில் போட்டு வறுத்துக்குங்க. இளமும் சிவப்பா, அதாவது வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. இந்த வறுத்த கொள்ளை தனியாக வச்சுருங்க. வானிலையிலே கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க போதும். 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் விட்டீங்கன்னா போதுமானது. காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. மிளகாய் லேசாக செவந்து வரும்போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேருங்க. ஒரு 4-5 பல் பூண்டு சேருங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக வர கொத்தமல்லி சேர்த்துருங்க. சீரகம் சேர்த்துக்குங்க. 2 மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் வந்து நல்லா சுருளை வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பொருள், அதையும் இதோடையே சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக சேர்த்துருங்க, அதிகமாக வேண்டாம், தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துருங்க. இது எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுன்னா கொள்ளு சட்னி ரெடிங்க. புளி ஒரு கொட்டை கண்டிப்பாக சேர்க்கணும். புளி வந்து அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் சேர்த்துருங்க. உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இந்த வெறும் கொள்ளு மட்டுமே போட்டு நம்ம சட்னி அரைச்சாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் கெட்டியாக வச்சிட்டீங்க அப்படின்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இப்படி நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாளித்து வச்சுருங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. அடுத்ததான் இப்போ நம்ம கொள்ளு பொடிக்கு வரலாங்க. இந்த கொள்ளு பொடி வந்து
சாதாரணமா நம்ம தோசையில தூவி சாப்பிடலாம், சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு தொட்டுட்டும் சாப்பிடலாம். இந்த பொல்லு பொடியும் வந்து ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாங்க. பொல்லு வந்து ஒரு கைப்பிடி எடுத்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, உடச்ச உளுந்து, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் சாதாரணமா இப்ப சொன்ன எல்லா பொருட்களும் தாங்க, சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துக்கிறோம். கொள்ளையும் உளுத்தம் பருப்பி நல்லா வறுத்துருங்க. வறுத்ததுக்கு அப்புறமா வந்து அந்த சூட்லயே போட்டு கொஞ்சம் சீரகம் ஒரு டீஸ்பூன் போடுங்க, நான் சொன்ன அளவுக்கு ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி போடுங்க, 4 மிளகு போடுங்க, தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து கொள்ளு பொடி ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த கொள்ளு பொடி நீங்க சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். நீங்க கருவேப்பிலை சேர்த்து கொள்ளு பொடி அரைக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை வந்து ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு அதை வந்து நல்லா பச்சை கருவேப்பிலையை தண்ணியில அலசிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சிருங்க. அதை வந்து எண்ணெயில போட்டு கொஞ்சம் மொறுமொறுப்பா வறுத்து போட்டு இந்த பொடியோடய சேர்த்து அரைச்சிருங்க. கொள்ளு கருவேப்பிலை பொடியும் ரெடிங்க. அடுத்ததான் நம்ம கொள்ளு சாதம் பாத்துக்கலாங்க. இந்த கொள்ளு சாதத்துக்கு வந்து நம்ம கொள்ளு ரசத்துக்கு வேக வைக்கிற அன்னைக்கெல்லாம் வந்து அந்த கொள்ளு நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும் இல்லைங்களா, கொள்ளு தண்ணி இருந்தது போக அந்த கொள்ளை வச்சு நம்ம கொள்ளு சாதம் செய்யலாம். ஆனா வந்து ஒரு 4-5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா கொள்ளு நல்லா வெந்து நல்லா இருக்குங்க. அதே சமயத்துல குழையே இருக்கக்கூடாது, கொஞ்சம் நெத்தா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுங்க. ஒரு காஞ்சி மிளகாய் போட்டுங்க, பொடி பொடியா பச்சை மிளகாய் வேணாலும் நறுக்கி போட்டுங்க. பூண்டு ஒரு 10-15 பல், நல்லா பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம் இந்த கொள்ளு சாதத்துக்கு. நல்லா நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைனா வெங்காயம் இருக்கு தேவையில்லை, இல்லை சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கொள்ளையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள் உங்ககிட்ட இருந்தால் சீரகத்தூள் போட்டுக்குங்க. தாளிக்கும் போதுமே கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து உதிர் உதிராக வேக வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மேலாப்பில் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பெரட்டி இறக்கியாச்சுன்னா நம்மளோட கொள்ளு சாதம் ரெடிங்க. இந்த மாதிரி கொள்ளுல ரெசிபிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய செய்யலாங்க. கொள்ளு தோசை ஊற்றலாம், அதே மாதிரி கொள்ளு இட்லி செய்யலாம், கொள்ளு வடை செய்யலாம், இது எல்லாமே நிறைய செய்யலாம். நான் உங்களுக்கு அப்பப்போ டைம் இருக்கும்போது இந்த கொள்ளுல என்னென்ன சமையல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்னோட சேனல்லையும் வந்து நான் நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் இது எல்லாம் பாருங்கள். நம்ம கொள்ளு அடையும் செய்யலாங்க. கொள்ளு அடை செய்யறதுக்கு ஒரு 7-8 மணி நேரம் வந்து கொள்ளை நல்லா ஊற வச்சுக்கணும். கொள்ளு ஒரு பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா பருப்பும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பங்கு எடுத்துக்கணுங்க. அந்த கொள்ளு ஒரு பங்கு எடுக்கிறத நீங்கள் வந்து தனியாக ஊற வச்சுடுங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா அதோடையே வந்து கடலைப்பருப்பு, துவரப்பருப்பு, பாசிப்பருப்பு இது மூணுமா சேர்த்து ஒரு ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. இது நாலும் சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா கொள்ளு நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த பருப்பு அரிசியை இதோட சேர்த்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மிக்சி ஜார்லேயே நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதில் வந்து சோம்பு, கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு நம்ம அடைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து அடை செய்யலாம். அதாவது நம்ம வெங்காயம் கூடவே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, முருங்கை இலை இருந்தால் போட்டு செய்வோம் இல்லைங்களா, இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொள்ளு அடையாக ஊற்றலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைச்சி வந்து இந்த கொள்ளு அடை வந்து புளிக்க வேண்டியதில்லை, அப்படியே நம்ம ஊற்றிடலாம். இது மாதிரி கொள்ளு சேர்த்து நம்ம வெண்பொங்கல் செய்யலாங்க. இந்த கொள்ளு வெண்பொங்கலுக்கும் வந்து சாதாரணமாக நம்ம வந்து அரிசி பாசிப்பருப்பு சேர்த்து செய்வோம், அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி கொள்ளு சேர்த்து செய்யலாம். ஒரு பங்கு அரிசிக்கு கால் பங்கு கொள்ளு சேர்த்துக்கணும். இந்த கொள்ளை வந்து நம்ம ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துட்டு தான் இந்த பச்சரிசியோட சேர்த்து நம்ம வெண்பொங்கல் செய்யணுங்க. சாதாரணமாக நம்ம பொங்கல் செய்கிற மாதிரியே செய்யலாம். அதுலேயே வந்து நீங்கள் கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் தாளிச்சுட்டு கூட இதில் வெங்காயம் வேணாலும் போட்டு நம்ம செய்யலாங்க. கொள்ளு பொங்கல் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கொள்ளுல ஏகப்பட்ட ரெசிபிஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க, ஒன்றே ஒன்று மறந்துட்டேங்க. கொள்ளு பருப்பு கடையிறது அப்படிங்கிறது வந்து கொங்கு நாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. இது வந்து கொள்ளு வேக வச்சு தான் கடையணும். இது கூட என்னோட ஷோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள் வீடியோவில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளில் வந்து ஒரு குருமாங்க, அதாவது மிளகா அரைச்சி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அது மாதிரி வெங்காயம் வதக்கிட்டு அரைச்சி கொள்ளு வேக வச்சு நம்ம வந்து நான்வெஜ் குழம்பெல்லாம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணினா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கொள்ளில் சொல்லிகிட்டே போனால் நிறைய செய்யலாங்க.
இன்னைக்கு ஓரளவுக்கு பொருள் பற்றிய சில பல அரிய தகவல்கள் எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. சாதாரணமா பிரஷர் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, நல்லா உடம்ப குறைக்கணும், கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அடிக்கடி நம்ம உணவுல வந்து கொள்ளு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொன்ன இந்த கொள்ளு பற்றிய தகவல்கள் எல்லாமே உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க. பிடிக்கிறதோட இல்ல, இது வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அப்பப்ப இந்த மாதிரி அரிய தகவல்களோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க.